தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் தமிழ்நாடு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூல அவர் தயாரிச்ச முதல் படமான மூன்றாம் பிறை ரிலீஸ் ஆகி 40 வருஷங்கள் கடந்ததை பத்தியும், அந்த படத்துக்கு ஏன் ஸ்ரீதேவிக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல அப்படின்றத பத்தியுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் டிராவல் பண்ண இளையராஜா, மணிரத்னம், முரளின்னு பல பிரபலங்களை பத்தி தெரியாத பல தகவல்கள் சொல்லியிருக்காரு. இந்த 40 வருஷத்துல அவர் தயாரிச்ச படங்கள் பத்தியும் அது சம்பந்தமான நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பாருங்க. அந்த படம் பார்த்த உடனே இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும், உங்க பேனர்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போதான் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னு அவரே பேர் வச்சு, எம்ஜிஆர் சார் வந்து பொண்ணு வீட்டு சார்பாகவும், இவர் என்ன சொல்றாரு நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பாகவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டு பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருந்தது. என்னடா இது, ஸ்லோ மூவிங் ஃபிலிம், இது ஓடுமா ஓடாதான்னு. நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி வந்து பயோகிராஃப் எடுக்கும்போது உண்மையை தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணணும், அது மேலே ரொம்ப வருத்தம். அவர் கிராஃபிக்ஸில் டோட்டலாக இன்வால்வ் ஆகிட்டார். சிஜியும் கிராஃபிக்ஸ்க்காக நம்ம வந்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். எனக்கு கண்ணாணி கண்ணே வந்து இது நான் கேட்ட உடனே எனக்கு இதுக்கு கண்ணே கலைமான மாதிரியே இருக்கு இது அப்படின்னு என் மைண்டில் எனக்கு தோட்டுச்சு. நானும் மணிரத்னமும் நல்ல வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லுவோம். பட் சில இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்சஸ் அது வெளியே இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்கிறேன் நான். அப் டு தளபதி தே கேவ் சோ மெனி ஹிட்ஸ் இல்லையா, விளையாட்டு பகல் நிலம் தான் இதேம்னா வி ஃபெல்ட் முரளி டெஃபினட்டா இஸ் அ குட் லாஸ் என்ன ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேங்கிற ஃபீலிங் எனக்கு. உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம், நான் மாப்பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணல் என் கூட வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி ஃபிலிம்ஸோட தியாகராஜன் சார் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் தயாரித்த முதல் படமான மூன்றாம் பிறை வந்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் நிறைவாயிருச்சு. அவரோட தயாரிப்பு நிறுவனத்துக்குமே இப்போ 40 வயசு ஆயிடுச்சு. ஸோ அந்த வரிசையில் வந்து எத்தனை படங்கள்லாம் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் நல்லா இருக்கேன், வணக்கம். ஸோ நீங்கள் சத்யா மூவிஸ்லேருந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தப்பயே வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து ஆரம்பிச்சிங்க உங்களோட பேனராக. ஸோ இப்போ 40 வருஷம் நிறைவாயிருச்சு, முதல் படம் ரிலீஸ் ஆகி 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே மூன்றாம் பிறை அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாசிக்கான படம். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்காத தமிழ் சினிமா ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போயும் அந்த படம் வந்து இவ்வளோ உயிர்ப்பாக இருக்குல்ல சார், அதை நினைக்கும் போது எப்படி சார் இருக்கும்? எனக்கு நிஜமாக பெரிய வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். நான் வந்து 76ல் வந்து அமெரிக்காலேருந்து வந்தேன், இங்கே வந்து தமிழ் படங்கள்லாம் பார்த்தேன். பட் எனக்கு வந்து பாரத ராஜா சாரோட 16 வயது நிலையை வந்து நான் பார்த்து என்னை வந்து ரொம்ப கவர்ந்த படம் அது தான். அந்த படம் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பேஷன் வந்து கிரியேட் ஆச்சு, சரி இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும் அப்படின்னு. சத்யா மூவிஸில் அப்போ வந்து நாங்கள் வந்து ராணுவ வீரன் அந்த படம் வந்து நான் என்னை வந்து பார்த்துக்க சொன்னார் ஆரம்பி சார். நான் வந்து அங்கே வந்து சினிமாக்கு என்ட்ரி வந்தேன். அப்போ வந்து இந்த பேஷன் என் மைண்டுக்குள்ளேயே இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து என்ன ஆச்சுன்னா நானும் மணிரத்னமும் நல்ல வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்கிறோம். ஸோ அவர் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து என்கிட்ட சொன்னார் இது மாதிரி வந்து பாலு மகேந்திரா வந்து ஒரு நல்ல கதை வச்சுருக்கார் தியாகோ, அவர் வந்து இதை வந்து உனக்கு பிச்சின் பண்ணணும்னு சொன்னார், நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு பாலு மகேந்திரா சாரை வந்து மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது அவர் வந்து வீட்டில் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்னார். அப்போது எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருந்தார், வீனஸ் பிக்சர்ஸ் கோவிந்தராஜன் அவர். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மேலே கதையை கேட்டோம். கதையை கேட்ட உடனே வந்து எங்கள் அப்பா சொன்னார் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம், நம்ம பண்ணலாம், நீ பண்ணு இதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணார். அப்படி தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் போய் கமல்கிட்ட சொன்னோம், கமல் கதையை கேட்டார். கமல் கதையை கேட்டோன்னே அவர் இம்ப்ரெஸ் ஆனார். தென் அவரே வந்து ஸ்ரீதேவி கிட்ட சொன்னார். தென் எல்லாமே அமைஞ்சு போச்சு. அப்படி ராஜா சார் தான் மியூசிக்னு பாலு மகேந்திரா சார் சொன்னார். அப்படி தான் ராஜா சாரை நான் போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உருவாச்சு. இனிஷியலாக வந்து அந்த படம் வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 80ஸில்ங்கிற போது
படம் போட்டு பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருந்தது. என்னடா இது ஸ்லோ மூவிங் ஃபிலிம், இது ஓடுமா ஓடாதான்னு வந்த நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது. இந்த உணர்ச்சிகள்லாம் அடக்கி வச்சுக்கவே கூடாதுரா, சினிமா மாதிரி அப்பப்போ ரிலீஸ் பண்ணிடணும். I think you need a doctor. I'll take you to a specialist. அந்த அதுக்கெல்லாம் மீறி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஃபஸ்ட்டு 3 days வந்து ஒரு மாதிரி வந்து சலசலப்பு இருந்தது. பட் ஆனால் வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகி டியூஸ்டே வெட்னஸ்டேலேருந்து ப்ரெஸ் ரிவ்யூ வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் வந்து ப்ரெஸ் சப்போர்ட் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பிக்கப் ஆகிடுச்சு. பிக்கப் ஆகி நல்லா ஓடிச்சு. ஸோ இட் வாஸ் டெஃபினட்டாக எனக்கு வந்து என்னன்னு சொல்லன்னா காட்ஸ் கிரேஸ். ஒரு ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து நேஷ்னல் அவார்ட்ஸ் ஸ்டேட் அவார்ட்ஸ் வின் பண்ணது இல்லாமல் கமர்ஷியலாகவும் அது நல்லா போச்சு. ஸோ நீங்கள் வந்து தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்குள்ளே வந்ததா, இல்லை நீங்கள் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் சரி நம்ம இதில் வந்து சத்யா மூவிஸில் பண்ணால் கமர்ஷியலாக தான் பண்ணுவோம், இங்கே பண்ணலாம், நீங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு வந்துச்சா சார்? இல்லை எப்படி ஆச்சுன்னா நான் வந்து 1976 எங்கள் அப்பா வந்து வீனஸ் பிக்சர்ஸ் அப்போ எல்லாமே வைண்ட் அப் பண்ணிட்டோம். ஏன்னா அவரும் ஏஜ் ஆகிடுச்சு, அவர் பார்ட்னர் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் வந்து ஏஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணோம். வைண்ட் அப் பண்ணதுக்கப்புறம் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, அப்பாவுக்கு வந்து நல்ல பழக்கம், உங்கள் பேனரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னு அவரே பேர் வச்சு அதை போய் நாங்கள் சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் வந்து பாலிடிக்ஸில் பிஸி ஆனார், அதனால் அது ஆமாம் நடக்கலை. பட் அந்த பேரை மட்டும் நாங்கள் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் 76 அது ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆமாம், அது அந்த அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த பேரை வச்சு தான் மூன்றாம் பிறைன்னு ஆரம்பித்தோம். பாட்டு பாடு அதேமே உங்களோட மேரேஜுமே வந்து அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒரு டாக் கிரியேட் பண்ணிச்சுன்னுதான் நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா சிவாஜி சாரும் எம்ஜிஆர் சாரும் அந்த சமயத்துல படங்கள் மூலமா அவ்வளவு ஒரு பீக்ல ஒரு காம்படிஷன் இருந்தப்போ ஒரே நிகழ்ச்சியில உங்களோட ஃபங்க்ஷன் வந்தாங்கன்றது வந்து ஒரு பெரிய சோ அது நடந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் வந்து எங்க அப்பாவும் ஆரம்பிச்சாலும் தேவர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நாங்களும் ரெண்டு பேரும் வந்து லைக் பண்ணோம்னு சொல்லிட்டு வெட்டிங் வாஸ் ஃபைனலைஸ். நான் வந்து பயங்கர சிவாஜி சார் ஃபேன், நான் அப்பா அப்பா தான் கூப்பிடுவேன், ரொம்ப க்ளோஸ் அவர்கிட்ட. இந்த என்கேஜ்மெண்ட்டுன்னு வரும்போது எம்ஜிஆர் சார் வந்து பொண்ணு வீட்டு சார்பாகவும் இவர் என்ன சொல்கிறாரு, நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பாகவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமலைப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் ரெண்டு பேருமே வந்தாங்க. கல்யாணத்துக்கு ஐ இன்சிஸ்டட் அவரும் வரணும்னு. அப்போ வந்து அவர் இந்த கச்சோலி அம்புன்னு ஒரு படத்தில் பண்ணும்போது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சிவாஜி சார், அதனால் அவர் மேரேஜுக்கு வர முடியல. ஓகே, ஆனால் ஒரு பெரிய ஒரு டாக். ஆமாம் ஆமாம், எம்ஜிஆர் சாரை வந்து எனக்கு அப்பா மூலியமாக வந்து அவங்க நண்பர்களாக இருந்தாலும் நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். 1974 அமெரிக்காவில் இருக்கும்போது அவர் வந்தார், அப்போ நான் பார்த்துக்கிட்டேன் அவரை. அவர் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஃப்ரீயாக அவரை பிக்சருக்கெல்லாம் கூப்பிட்டு போவேன். நைட் அவருக்கு என்ன வேணுமோ ஃபுட்டை நான் சுற்றி எல்லா இடத்தையும் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு பண்ணேன். அங்கே இருக்கிற பப்ளிக் ரோடுக்கு அவரை அடையாளம் தெரிஞ்சுதான் சார். அந்த தமிழ் பீப்புளெலாம் வந்து ரொம்ப வந்து அவரை வரவேற்றாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருப்பார் பார்க்கறதுக்கு 1974. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து இளையராஜா சார் போய் பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ இந்த படத்தோட 40 இயர்ஸோட செலிப்ரேஷன்க்காக ஸோ அவர் என்ன சொன்னார் சார், இப்போ பார்க்கும்போது என்ன மாதிரியான நினைவுகள்லாம் சொன்னார் இந்த படத்தை பற்றி? வந்தபோது நாங்கள் ரெண்டு பேரும் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டோம், எப்படி வந்து நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம், எப்படி வந்து எங்களோட அந்த பிக்சரில் வந்து அவர் எப்படி இன்வால்வ் ஆனார், அதுக்கப்புறம் எல்லா சாங்ஸும் வந்து அமைஞ்சதை பற்றி நான் வந்து அவர்கிட்ட வந்து பெருமைப்பட்டு சொன்னேன். அவர் ரீகலெக்ட் பண்ணி எல்லாம் வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த மூன்றாம் பிறையில் ஆரம்பித்த எங்களோட ரிலேஷன்ஷிப் வித் இளையராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரொம்ப வருஷம் வந்து ரைட் அப் டு பணக்காரன் வரைக்கும். அதே மாதிரி எங்கள் படத்தில் வந்து நிறைய படத்தில் அவர் பகல் நிலவுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா சாங்ஸுமே எங்களுக்கு அமைஞ்சது. எங்களோட அந்த இந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படியே ஸ்டார்ட் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா தற்செயலாக நாங்கள் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஸ் ஆனோம்.
ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் சமயத்தில் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண வாய்ப்பு கிடைச்சதா சார்? நீங்கள் அங்கே ஷூட்டிங்லாம் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் பிக்சருங்கிறதுனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தான் இருப்பேன். பாலு மகேந்திரா சார் வந்து எப்படின்னா டோட்டலாக வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பிக்னிக் போன மாதிரி. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த கமல் சார் வீடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், அந்த வீடு வந்து இன்டீரியர் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து செட்டு போட்டோம் பெங்களூரில். அந்த செட்டு போட்டு எடுக்கும் போது நாங்கள் செட்டு, அப்புறம் வந்து கமல் சார் வந்து அங்கே ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ரீதேவியை மீட் பண்ணுறது, அந்த இந்த ஹவுஸில் போய் வந்து அந்த மீட் பண்ணுறது, வைஜி மகேந்திரன் கூப்பிட்டு போகிறது, அந்த சீக்வன்சஸ் அதெல்லாமே வந்து நாங்கள் வந்து பெங்களூரில் தான் ஷூட் பண்ணோம். டோட்டலாக வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து 7 நாள் போட்டோம். நாங்கள் பிளான் பண்ணதை விட 1 நாள் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு எனக்கு தெரியாது முன்னாடியே முடிச்சிட்டாங்கங்கிறது. நான் செட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தேன், அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு வந்து, சார் இன்னும் 2 நாள் ஆகும் போட்டிருக்கு அப்படின்னு வந்து பாலு சாரும் கமல் சாரும் வந்து சொன்னாங்க. என்னடா அது இன்னொரு நாள் ஆகுமா? நான் சரி சார், நோ ப்ராப்ளம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டிக்கெட். அப்போல்லாம் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைட்ஸ்லாம் கிடையாது அந்த டைமில். பட் ஆனால் வந்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு சிரித்தாங்க. நீங்கள் என்ன எதுக்கு சார் சிக்கணும், இல்லை எல்லாமே முடிச்சு போச்சு, இன்றைக்கே புறப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அதாவது போட்ட ஷெட்யூலுக்கு முன்னாடியே வந்து அவர் எல்லாத்தையுமே முடிச்சிட்டார் பாலு மகேந்திரா சார். ஸோ அடுத்து வந்து உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மணிரத்னம் சார் வந்து நீங்கள் தமிழில் லான்ச் பண்ணுறீங்க. ஸோ வந்து அவர் இப்போ வரைக்கும் ஒரு வந்து ஒரு மணி சார் அப்படின்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு லெஜெண்டரி இயக்குனர். ஸோ அவர் வந்து யாருக்கிட்டையுமே அஸ்டண்டாக வந்து அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணல. நீங்களுமே ஃபிலிம்ஸ் தான் இருந்தீங்க, உங்களோட ஜேர்னியுமே ஃபிலிம்ஸ் தான் இருக்குன்றப்போ அவர் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு ஏதாவது நம்ம வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட எதாவது பேசியிருக்காரு? இல்லை, டெஃபினட்டாக அந்த மாதிரிலாம் அவர் கேட்கவே இல்லை. பட் சில இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்சஸ், அது வெளியே இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்கிறேன் நான். அவர் வந்து ஸ்கிரிப்டு வந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நாங்கள் காக்கி சட்டை படம் வந்து பண்ணுற டைமில் அவர் என்ன சொன்னார்னா, வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் குமார் லிவிங்ஸ்டன் எல்லாருக்குமே சில சிச்சுவேஷன் வரும்போது அவர் வந்து ஸ்கிரிப்டில் வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணார், ராஜசேகர் சார். நாங்கள் எல்லோரும் பெங்களூரில் போய் குமார் லிவிங்ஸ்டன் எல்லாரும் வந்து உட்கார்ந்தோம். அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் அந்த டைமில் நல்லா இருந்தது. ஸோ அப்படி தான் அவர் வந்து எனக்கு வந்து இன்வால்வ் ஆனார். அவரோட ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து இன்சிடென்ட்லி வந்து பல்லவி அனு பல்லவி, அதை வந்து எங்கள் வீனஸ் பிக்சர்ஸில் தான் எடுத்தாங்க. படம் வந்து பெருசாக போலைனாலும் நல்லா வந்து ஒரு பாதிப்பு இருந்தது. அந்த படத்தை பார்த்தோன்னு தான் எனக்கு மைண்டில் தோணுச்சு இவரை வச்சு எப்படியும் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவராக வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லும் போது நான் கேட்டோம், சரி அந்த படம் செய்யலாம், பகல் நிலவு செய்யலான்னு. அப்படி தான் பகல் நிலவு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் அதை பற்றி உங்களை அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிட்டே தான். அவர் சின்ன வயசுலேன்னு சொல்ல முடியாது, சின்ன வயசில் நாங்கள் கிரிக்கெட்லாம் ஆடுவோம் அந்த மாதிரி தான் இருந்தது. அவரும் வந்து மேனேஜ்மெண்ட் டிகிரி தான் படித்தார், ரொம்ப நல்ல எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்மில் இருந்தார். நான் எம்பிஏ முடிச்சுட்டு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவோம், பட் பேசும் போதெல்லாம் வந்து சினிமா பற்றி தான் பேசுவோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்து பல வெற்றி படங்கள் கொடுத்தீங்க. ஸோ இந்த பகல் நிலவுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா சார் முன்ன முன்னாடி சொல்லியிருந்தாரு, ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க புது பையனை கூப்பிட்டு வந்துருக்கீங்க எப்படி எடுப்பாங்க. நீங்கள் அந்த ரெண்டு சாங் மேக்கிங்கை போட்டு காமிச்சது இளையராஜா சார் வந்து சூப்பராக பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி ரஜினி சாருமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சில ஆர்டிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு, நீங்க இந்த படத்தை பாருங்கலாம் சொன்னாங்க. இதெல்லாம் மணிரத்னம் சார் நீங்க சொன்னீங்களா சார்? இந்த மாதிரி ரஜினி சார் சொன்னாரு, அதுக்கு அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன? அவர் ரொம்ப எக்ஸைட்டே ஆக மாட்டார். அவர் உங்களுக்கு மணிரத்னம் பத்தி தெரியும், பெரிய எக்ஸைட் ஆகல. பட் நிச்சயமா வந்து அவருக்கும் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சாருக்கும் ஒரு நல்ல இன்டராக்ஷன் வந்தது. அவரும் இளையராஜரும் ரெண்டு பேருமே நல்லா கனெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் டு தளபதி தே கேவ் சோ மெனி ஹிட்ஸ் இல்லையா? அதுக்கு எல்லாமே பகல் நிலவு தான். எஸ். ஸோ அப்புறம் வந்து முரளி சாரோட உங்களோட டிராவல், ஸோ அதுவுமே அவர் கூட வந்து நீங்கள் இதயம் பகல் நிலவு என்று மூணு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
அவரோட பையனே நீங்க லான்ச் பண்றதுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இல்ல அவங்க தான் கேட்டாரா உங்ககிட்ட? இல்ல, இது என்ன சச்ச கோயின்சிடன்ஸ் வந்து, நாங்க அந்த பானா காத்தாடிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க. பானா காத்தாடின்னு வந்தது, அப்புறம் பானான்னு வச்சுட்டோம். சொல்லும் போது வந்து சரி, இந்த இதுக்கு வந்து யார பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நானும் பத்ரி வெங்கடேஷும் அப்போ எங்களுக்கு தோணுச்சு, வை நாட் வி அப்ரோச் அதர்வா. முரளியோட சன் நல்லா இருப்பாரு எல்லாரும் சொன்னாங்க. சரி, நாங்கள் முரளிக்கிட்ட போய் வந்து நான் கதையை சொன்னோம், கதை லைக் பண்ணார். அண்ட் ஹி வாஸ் வெரி கீன், ஒரு நல்ல பேனரில் பண்ணணும்னு அவர் ரொம்ப ஹி வாஸ் வெரி கீன். ஸோ அப்படி தான் வந்து மானா காத்தாடில் அதர்வா வந்து ஜாயின்ட்டு. தென் சமந்தா வந்து ஏதோ ஒரு படத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த படம் வரல. ஆமாம், அது ஆனால் வந்து இட் டிட்ன்ட் ரிலீஸ். நாங்கள் வந்து அப்போ அவங்கள லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர் கூட அவங்களோட டிராவல் வந்து ரொம்ப வருஷம் இல்லை சார். ஆமாம், நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே இருந்தோம் நாங்கள். இன்ஃபேக்ட் வந்து நான் விக்ரமன் சார் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணார். அந்த டைமில் விக்ரமன் சார் தான் டாப். அந்த டைமில் இருந்த டைமில் நாங்கள் வி ஹேட் ஃபியூ மீட்டிங்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து இந்த படம் பண்ணது. வணக்கத்துலேயுமே அவர் வந்து ஒரு கேமியோ. ஆமாம், நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், அதுலேயுமே அந்த இதயம் வச்சு தான் பண்ணோம் நாங்கள். அதெல்லாம் உங்களோட ஐடியா தானே சார்? ஆமாம் சார். ஸோ அவரோட இறப்பு அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்குமே நிறைய பேர் வந்து எதுக்கவே முடியாது. ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து அவரோட ஃபேன்ஸ் அவரோட படங்களுக்குன்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறப்போ வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்ப ஷாக் எனக்கு. ஏர்லி ஃபோன் வந்த உடனே இந்த மாதிரி நினச்சிச்சுன்னா ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் உடனே நான் போயிருந்தேன், நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது என்னால் வந்து நம்பவே முடியல. குடன் பிலீவ், பிகாஸ் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய நாளில் வந்து பேசியிருக்கோம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், போகலாம் வரலாம் அப்படின்னு நிறைய பேசுவோம். அவங்க ஷோபா வந்து என் கூட அண்ணன் நல்லா வந்து பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அப்போ அந்த பசங்களாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அந்த டைமில் வந்து. ஸோ ஐ வெண்ட், நான் வந்து கடைசி வரைக்கும் அவங்க கூட நான் இருந்து எல்லாம் வந்து நாங்கள் செய்தோம் நாங்கள். பட் டெஃபினட்டாக இஸ் அ குட் லாஸ், என்ன ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேங்கிற ஃபீலிங் எனக்கு. ஏன்னா இதயம் படம் வந்து இப்போ வரைக்கும் இதய முரளி அப்படிங்கிறது வந்து அது அந்த பேட்ச் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்து அப்போ வந்து ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டு முரளி சார் என்ன சொன்னார், அப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து இதயம் பற்றி சொல்ல போகணுன்னா, கதரும் வந்து இதே கதிர் மட்டும் இதே மாதிரி வந்து அவரை நாங்கள் லான்ச் பண்ணோம். அவர் எப்படின்னா, எனக்கு அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து மிஸ்டர் ஏஎல்எஸ் நாச்சியப்பன் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த டைமில் அவர் ஆர்டிஸ்ட், அவர் டிசைன்ஸ்லாம் பண்ணக்கூடியவர் அந்த கதர். இப்போ என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பழகுவார். எங்கள் படங்கள்லாம் அவர், மூன்றாம் பிறைக்கெல்லாம் அவர் தான் வந்து டிசைனிங்கெல்லாம். ஸோ அப்படியே வரும்போது என்கிட்ட வந்து ரொம்ப நாள், நான் என்கிட்ட ஒரு கதை இருக்குன்னா நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். நானும் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா சத்யா மூவிஸ்லேயும் பிஸியாக இருந்தேன், அப்புறம் இங்கேயும் வந்து நாங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து டைம் இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு சண்டே வந்து நான் வீட்டில் தான் இருப்பேன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டார். பட் கதருக்கு வந்து எப்படின்னா, ஹி ஹேட் தி இது ஃப்ரீடம். எங்கள் வீட்டில் வந்தார்னா எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு எனக்கு சாப்பாடெலாம் போட்டு அந்த மாதிரி தான் அவரை வந்து எங்கள் வீட்டில் இருந்தார். டக்குன்னு என்ன பண்ணிட்டார், மேலே வந்துட்டார். மேலே வந்தோடனே, ஆனால் இன்றைக்கி நான் ஒன்று உள்ளே போகிறது இல்லைன்னா அந்த கதையை சொல்லி தான் ஆவேன். சரி வா உட்காந்து, சரி நான் கேட்குறேன், பட் ஹாஃப் அன் அவர் தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். பட் கதிர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 2 hours நரேட் பண்ணார் தெரியுமா, அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் 2 hours அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்ரி ஷார்ட் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே ஷோலில் தட்டியப்பா, நான் டெஃபனட்டாக செய்கிறேன், வி வில் டூ திஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஸ்டார்டட் இதயம். இதயம் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இளையராஜா சார் தான் மியூசிக் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இளையராஜா சார்கிட்ட கூப்பிட்டு போட்டோன்னு அவர் ஒரு மாதிரி கூப்பிட்டார், என்ன இந்த பையன் நல்லா எடுப்பார் அப்படின்னு. பட் அதே மாதிரி அந்த அவர் முரளி பண்ண சாங்ஸை வந்து நான் கங்கை மிரன் மூலியமாக போய் போட்டு காமிச்ச உடனே அவர் இம்ப்ரெஸ் ஆனார்.
அந்த படத்தில் இதேமே அந்த சாங் இருக்குல்ல, அதை போட்டு காமிச்சோடனே இம்ப்ரெஸ் ஆனால் பொட்டு வச்ச பட்டன் எல்லாம் நான் சார் ராஜா சாருக்கு வந்து டைம் கிடைக்கும் போது போட்டு காமிச்சேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் பிக்சர் முடிஞ்ச உடனே ராஜா சாருக்கு நாங்கள் போட்டு காமிக்கும் போது அவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படி ஒரு 2-3 minutes பேசலை. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டு ரொம்ப ஒன்றும் அப்ரிஷியேட்லாம் பண்ணல, வந்து சொன்னார் நல்லாயிருக்கு அப்படின்னு காலையில் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும் போது நான் அப்போ நான் கூட நான் இருப்பேன், நான் ராஜா சார் கூட பண்ணும் போது தான் நான் பார்த்தேன். நான் அவருக்குள்ளே வந்து அந்த படத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல் இன்வால்வ் ஆனார். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நிறைய இடத்துல வந்து எங்கே சைலண்ட்டாக ஒன்றுமோ அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்து விட்டேன். அந்த லிஃப்டில் வந்து ஹீரா கிட்ட சின்னி ஜெயின் போய் சொல்லுவார், ஏறி நீ போய் வந்து சொல்லிவிடும் லவ்வை சொல்லிவிடுன்னு சொல்லுவார். உள்ளே ஏறினதுக்கு அப்புறம் முரளி சார்னால வந்து சொல்ல முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா மியூசிக்கே போடல, அந்த ஹார்ட் த்ராப் தான் போட்டார் புக் 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 புக்குன்னு. அதுதான் வந்து ஹைலைட், அவர் இன்வால்வ் ஆன அந்த இது. அதை வந்து அந்த கதிர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான் ராஜா சார் கிட்ட. அதே மாதிரி நீங்க ஒரு படத்துக்கு வந்து இந்த ஹீரோ சரியா இருப்பாரு, இவங்க சரியா இருப்பாங்கன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதுல நீங்க ஏதாவது ஒரு ஹீரோ வந்து நீங்க நினைச்ச ஹீரோ அந்த படத்துல பண்ண முடியாம போன சமூகம் ஏதாவது நடந்திருக்கா சார்? இல்ல, அந்த மாதிரி எனக்கு ஆகல. ஏன்னா நாங்கள் யாரை விரும்பினோமோ அந்த இதில் தான் நாங்கள் சம்ம வி மேனேஜ்டு. லைக் இதேம்னா வி ஃபெல்ட் முரளி, அந்த முரளி வந்து அந்த கேரக்டருக்கு லவ்வை சொல்ல முடியாத ஒரு அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அது அவர் நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவரை சூஸ் பண்ணோம். அது கரெக்டாக அமைஞ்சிதுனாங்க. இதையும் பற்றி சொல்ல வரும்போது ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து எடுக்கும் போது இவர் ரொம்ப கதிர் வந்து என்கிட்ட சொன்னார் வந்துட்டு சார் வந்து அண்ணா இந்த கிளைமேக்ஸ் வந்து ட்ரெயினில் எடுக்கணுன்னா எனக்கு மைண்டு ஃபிக். நான் சொன்னேன் என்னால் முடியாதுப்பா, ரொம்ப பட்ஜெட் ஜாஸ்தி, என்னால் முடியாது அப்படின்னு. நான் வேணும்னே சொன்னேன் ஏன் ப்ரிப்பேர் பண்ணட்டும்னு, பட் யுவன் பிலீவ் இல்லைண்ணா நான் திருப்பி வரேன்னு போயிட்டாங்க. அவரும் அப்துல் ரஹ்மான் கேமராமேனும் போயிட்டாங்க. போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் காணோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணா இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லா ஷார்ட்ஸும் பிரிச்சுட்டோன்னே, ஏன்னா வந்து கரெக்டாக நாங்கள் 3 nights முடிச்சு தரோண்ணே இந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அப்போல்லாம் நைட்டு தான் ஷூட் பண்ண முடியும், ட்ரெயின்னு வந்து போய் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டேஷன் ஃப்ரீயானது தான் கொடுப்பாங்க. ஸ்டோரி போர்டு மாதிரி போட்டு இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணார் கதிர் அந்த அவங்க ரெண்டு பேரும் நல்லா அமைஞ்சுது அது கிளைமேக்ஸ். அதில் தான் நான் இந்த முரளி வந்து இவரோட கண்ணிலேருந்து தண்ணீர் வந்து அந்த கிளாஸில் விழும், இந்த போய் வந்து அந்த பொண்ணு குடிக்கும் ஹீரா குடிக்கும்ன்றீங்க இல்லையா, அதை வந்து நான் சின்ன என்னப்பா இது ரொம்ப டூமச்சாக இருக்குது கதிர் அண்ணன்னு நான் சொன்னால் கேளுங்கண்ணா அது பெருசாக வருணேன்னு என்கிட்ட ரொம்ப பிடிவாது பிடிச்சாரு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். You won't believe, தியேட்டரில் அந்த ஒரு பர்டிகுலர் மோமெண்ட்டில் வந்து அடிச்சாங்க கிளாப்ஸ். நம்ம இங்கே எதிர்பார்க்க கூட ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த ஒரு ட்ரெண்ட் செட் படம்னா M10 மகன். ஸோ அதுக்கப்புறம் எம் மகனாகவும் மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் டிவியில் அந்த படம் எப்போ போட்டாலும் அதை ஃபுல்லாகவே உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான படம்? எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து மெட்டி ஒளி வந்து நான் பார்ப்பேன், அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் சீரியல். அது திருமுருகன் வந்து அந்த டீட்டெயில்டாக அவர் சொல்கிறது அந்த நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருப்பார், எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அப்போ நான் ஒரு எங்கேயோ பார்க்கும்போது நான் சொன்னேன் உங்கள் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அப்புறமா வந்து என்ன பண்ணார்னா அவர் கல்யாணம் ஆகிற டைமில் எனக்கு வந்து இன்வைட் பண்ணார். காரைக்குடிக்கு போனேன் நான், போயிட்டு அவர் வெட்டிங்லாம் அட்டன் பண்ணும்போது வெளியே வந்து சொன்னார் சார் நான் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு போச்சு டைம். அவரும் பிஸியாக இருந்தார், நானும் சத்யா மூவிஸ் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னு அந்த டைமில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி சார் நான் ரெடியாக இருக்கேன் நான் உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். கதையை ஆரம்பித்தார் கடைசி வரைக்கும் ஃபுல் அதே, நீங்கள் படம் பார்த்தீங்களா அதே மாதிரி நரேட் பண்ணார். அந்த ஹியூமரும் சரி அதே மாதிரி அங்கே சிரிக்க வச்சார், எந்த இடத்துல இமோட் பண்ணுமோ இமோட் பண்ண வச்சார்.
உங்க கடையில அப்பள கட்ட காணான் கத்தலங்க, எங்க அப்பள காணான் கத்திக்கிட்டு இருக்க. இது உங்க வீடு இல்ல, என் வீடு, நல்லா நான் வச்சுக்கங்க. எனக்கு கொண்டா முடிஞ்ச உடனே உடனே அந்த அவருக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணி நிச்சயமா செய்யலாம் திருமுருகன் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வடிவேலு சாரு அப்புறம் வந்து இவரு எல்லாத்தையும் புக் பண்ணோம். ஆமாம், நாசர் சாரு, நாசர் சார் கதை கேட்டு ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டு அந்த 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 டைமில் கொஞ்சம் வெயிட் போடணும் அந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆனார் அவர். அப்படியே பண்ணார் அவர், ப்ரிப்பேர் ஆனார் டெஃபினட்டாக. சரண்யா அவங்களோட இன்வால்மெண்ட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா அவங்க வந்து சி ஒன்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் வந்து அந்த கேரக்டரில் இறங்கிட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் வெரி ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும். டைரக்டருக்கும் நல்லாயிருக்கும், ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். நானும் ரொம்ப நேரமாக சுந்தரமூர்த்தி விட்டு தேடிட்டு இருந்தேன், இல்லை யாரும் கூப்பிடல. ஏய், எல்லாத்துக்கும் காரணம் சொல்லு. நாங்கள் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், முடித்துட்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு சம்வேர் வி ஃபெல்ட் இங்கே ஏதோ ஒன்று இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும், இந்த அப்பா பையனோட கேப்பை எப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணலாம், எப்படி இணையிறாங்க அதுங்க இதை பற்றி நாங்கள் வந்து எடுத்தோம். சரி, திருப்பி நம்ம போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பேசணும். அப்போது வந்து என்ன பண்ணோன்னா எங்கள் ஆர்எம்இ சார் வந்து அப்போது ஆக்டிவாக இருந்த டைம் அவர்கிட்ட போய் நாங்கள் போய் சொன்னோம் இந்த மாதிரி. அப்போ அவர் வந்து சொன்னார், நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் வந்து இன்னும் வடிவேல் சார் ஸ்ட்ராங்காக எப்படி அந்த இடத்துல பிரேக் பண்ணுறாரு அந்த இதை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதை பேஸ் பண்ணி திருமுருகன் பியூட்டிஃபுல்லாக அதை வந்து கேப்சர் பண்ணி திருப்பி ரீஷூட் பண்ணார். என்னடா மாமா ஓமா, உங்க அப்பா மாதிரி தான் எங்க அப்பா, எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பார்ப்பாட்டா. ரீஷூட் பண்ணது அந்த கிளைமேக்ஸ். சூப்பர் சார், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை இருக்குது பல பேருக்கு தெரியாது. அதே மாதிரி உங்கள் கிரியர் தனுஷ் சார் கூட இப்போ நிறைய படங்கள் தொடர்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து தான் இந்த பயணத்தோட ஆரம்பம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பிரபுசாலம்மன் சில இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, அந்த படத்தில் வந்து நான் தனுஷ் சாரை வந்து சரியாக பயன்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில இன்டர்வியூலாம் கொடுத்தேன். ஸோ அந்த படம் சரியாக போகாத சமயத்தில் அவர் உங்ககிட்ட சொன்ன ஏதாவது விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? சார் அவங்க கூட என்ன சொன்னார் பிரபுசாலம்மன்? பிரபுசாலம்மன் என்னென்னா அவர் கிராஃபிக்ஸில் டோட்டலாக இன்வால்வ் ஆகிட்டார், அதனால தான் வந்து தப்பு வந்துச்சுன்னு அவரும் ரிலைஸ் பண்ணார், நானும் அதை ஃபீல் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன் நான். ஏன்னா வந்து அவர் சொல்லும் போது கதை நல்லா இருந்தது, பட் என்ன ஆயிடுச்சுன்னா டூ மச் ஆஃப் சிஜியில் இறங்கிட்டார். இப்போ அவர் நல்ல கதையில் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக இருக்கணும், சிஜியும் கிராஃபிக்ஸ்க்காக நம்ம வந்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். அதுதான் மிஸ்டேக் அந்த படத்தில். ஏன் நாங்க தியேட்டருக்குள் வர முடியல, நாங்க என்னன்னா மாறன் ஆரம்பிச்ச டைம்ல வந்து நாங்கள் செகண்ட் வேவில் மாட்டினோம். செகண்ட் வேவில் மாட்டினோன்னே ஷூட்டிங் அப்படியே டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கும் சில கமிட்மெண்ட் போயிட்டு எல்லாம் வந்து மாற்றி மாற்றி வந்தப்போ கரெக்டாக படம் ரெடியாகிற டைமில் தேர்ட் வேவ் வருவோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் வர ஆரம்பிச்சோடனே எங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு. ஏன்னா சி கர்ணன் படம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஸ் ஆகி கரெக்டாக வந்து டூ வீக்ஸில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து, இல்லாட்டினா தானு சாருக்கு ஒரு அது இன்னும் ஒரு பெரிய அசுரன் மாதிரி அது போகக்கூடிய, ஆமாம், பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அந்த படம். ஸோ நாங்கள் பார்த்தோம், சரி நம்ம ரிலீஸ் பண்ணி இதே மாதிரி நின்று போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரெவன்யூ லாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பறிவு இந்த படம் ரெண்டுத்தையுமே போட்டு காமிச்சோம். டிஸ்னி ஹாட்ஸ்டாருக்கு போட்டு காமிச்சோம். போட்டு காமிச்சுன்னு அவங்க லைக் பண்ணதுக்கு அப்புறம் சரி நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஓடிடிக்கு போயிடலான்னு இந்த வாட்டி ஓடிடிக்கு போயிட்டோம். பட் இப்போது நெக்ஸ்ட் பிக்சர் நாங்கள் எடுக்க போகிறோம், கேப்டன் மில்லர்னு அருண் மாதேஸ்வரன் பண்ணுறாரு அந்த படம், ராக்கி சாணி காகிதம்லாம் பண்ண எனக்கும் என் சன்னு தான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. அவங்க வந்து நல்ல வைப் ஆச்சு, எங்களுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்தாரு ஃபுல் பவுன் ஸ்கிரிப்டு. அதை நான் ஆல்ரெடி 3 times பிடிச்சி என்னோடய ஃபீட்பேக்லாம் கொடுத்தேன். யங்ஸ்டர்ஸ் தே ஆர் டேக்கிங் கேர், பட் தனுஷ் சாரும் லைக் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு கிராண்டிய ஸ்கேலில் இருக்கும், அது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபில்மாக வரும். ஸோ அதே மாதிரி வந்து விவேகம் படம் முடிச்சதுக்கப்புறம் விஸ்வாசம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே டீம் தான் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னும் போது அனிருத் மட்டும் அதில்
மிஸ் ஆனார். ஸோ அப்போ வந்து அனுமதி இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அவங்க ஃபீட்பேக் சொன்னாலும், ஆனால் அந்த அதில் வந்து இமான் சார் வந்து நேஷனல் அவார்டு வின் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அவரோட ஒர்க்கை கொடுத்துருந்தார். ஸோ அந்த இதில் அனிருத் டாக் இருந்ததா, ஏன் அனிருத் வந்து அதில் வரல? ஸோ அதே மாதிரி ஃபைனலாக வந்து நீங்கள் விஸ்வாசம் பார்த்துட்டு இமான் சார் கிட்ட சொன்ன விஷயம் என்ன சார்? இல்லை என்னென்னா பேசிக்காக வந்து சிவா சார், அஜித் சார் எல்லோரும் நாங்கள் உட்காந்து பேசினோம். அப்போ பேசும்போது வந்து இது நம்ம வில்லேஜ் சப்ஜெக்டாக போகிறோம், வந்து டோட்டலாக ரூரல் சப்ஜெக்டு, அதனால் வந்து ஒரு இமோஷனல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற போது இமான் சார் போகலாம் அப்படின்னு சிவாவும் அஜித் சாரும் ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு இமான் சார் மேலே எனக்கு வந்து ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட். அண்டு ஃபஸ்ட் சாங் அவர் ரெக்கார்ட் பண்ணி காமிச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா வந்தது. அண்டு இமான் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து விஸ்வாசத்துக்கு. அப்புறம் கண்ணாணே கண்ணே, எனக்கு கண்ணாணே கண்ணே வந்து அவர் டியூன் போட்டுட்டு அவர் ஓகே பண்ணிட்டு சிவா சார் வந்து சன்ட்டு அனுப்பிச்சார். அப்புறம் எனக்கு வந்தது, நான் கேட்ட உடனே எனக்கு இதுக்கு கண்ணே கலைமான மாதிரியே இருக்கு இது அப்படின்னு என் மைண்டில் எனக்கு தோட்டுச்சு. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சிவாட்ட, சிவா ஐ திங்க் இது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் இந்த சாங் அப்படின்னு சொன்னேன். கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. ஸோ அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வந்து சிறந்த இசையமைப்பாளருங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் நேஷனல் அவார்டு பார்க்கும்போது. ஸோ அது உங்கள் படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அப்போ இருந்த அந்த ஒரு செலிப்ரேஷன் மூட் எப்படி சார் இருந்தது? ஏன் நான் தான் 100% ஐ நியூ இந்த சாங் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகுங்கிற என் கான்ஃபிடென்ட் இருந்தது. பட் என்னன்னா வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்குங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்தது எனக்கு. பட் ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இமான் சாருக்காக. நான் வந்து ரொம்ப வந்து ரொம்ப பெருமைப்பட்டேன் அந்த சாங் அவ்வளோ காம்படிஷனில் கிடச்சிருக்குங்கும் போது. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. சார் இப்போ நீங்கள் வந்து கண்ணான கண்ணே பாட்டை கேட்கும்போது கண்ணே கலைமானே ஞாபகம் வந்துச்சு சொன்னீங்க சார். ஸோ இப்போ கண்ணே கலைமானே பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மெமரிஸ் இருந்தது? ஏன்னா வந்து அந்த பாடல் எழுதின வந்து பாடலாசிரியர் கண்ணதாசன் சாரோட கடைசி பாடல் அது, இப்போ வரைக்குமே அந்த பாட்டை வந்து நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாட்டு உருவான சமயத்தில் உங்களுக்கு இருந்த அந்த மெமரிஸை பற்றி சொல்லுங்க. மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் நேத்து மூன்றாம் பிறை வந்து நாங்கள் வந்து ரெஸ்டோர் பண்ணி நெகட்டிவ்லேருந்து அதை ரெஸ்டோர் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணி நான் வந்து ஏன்னா வந்து இந்த 40th year எப்படியாவது ஃபியூ தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணலான்னு நான் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நல்லா வந்திருக்கு நேற்று பார்த்தேன். அப்போ கண்ணே கலைமானே சாங் கேட்கும் போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் ரொம்ப நல்லா வந்தது. கண்ணே கலைமானே கன்னி மயில கண்டே நுனை நானே. அந்த சிச்சுவேஷனுக்கு பாலு மகேந்திரா சார் இளையராஜா சார்கிட்ட சொன்ன உடனே அவர் ஒரு 4-5 டியூன் போட்டார். அப்போ நாங்கள் உட்காந்து அந்த இது போடும்போது டியூன் போடும்போது இந்த டியூனை ரொம்ப லைக் பண்ணார் பாலு மகேந்திரா சார். சரி ரைட்டு இது யார் எழுதுறது அப்படிங்கிற ஒரு பேச்சு அங்கே நடக்கும்போது அப்போ வந்து பாலு மகேந்திரா சார் வந்து இவர் எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும், கவிஞர் கண்ணதாசன் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். கவிஞர் சார் வந்து அப்போ வந்து உடல்நல சரியில்லாத டைம், அப்போ வந்து அவர் வெளியூருக்கு போகிறாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ராஜா சார் சொன்னார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. நான் போய் எங்கள் ஃபாதர்கிட்ட சொன்னேன் அவர் நீங்கள் வந்து கேட்க முடியுமே, ஏன்னா அவங்களாம் ஒன்றா ட்ராவல் பண்ணவங்க நிறைய படங்கள் பண்ண. சரி நான் போய் பேசுகிறேன்னு அவர் போய் பேசினார். அவர் பேசும்போது அவர் சொன்னார் சரி ரைட்டு உன் பையனுக்காக நான் வரேன் ஃபஸ்ட் பிக்சர்னு சொல்லிட்டு வந்தார். வந்த உடனே பிரசாத் தியேட்டரில் நாங்கள்லாம் வந்து கீழே உட்காந்துருந்தோம். அவர் வந்தார் சேரில் வந்து அவருக்கு மட்டும் சேர், அவர் சேரில் உட்கார்ந்தார், நாங்களாம் சுற்றி உட்காந்துட்டு இருந்தோம். என்னடா என்ன சொல்லு ராஜா என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை என்ன இந்த டியூன்னு டியூன் போட்டார். டியூன் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே 2 minutes உட்கார்ந்தார். உட்காந்துட்டு அப்போது நார்மலாக அவருக்கு வேறு ஒரு அசிஸ்டன்ட் தான் வருவாங்க சாங் எடுத்துக்கு. அப்போது டக்கு சுற்றி பார்த்தாரு பாலு மகேந்திரா சார், என்னோட அசோசியேட் பூபதினு ஒருத்தர், அவர் கூப்பிட்டு உட்காந்து எழுதுன்னு சொன்னார். உடனே சொல்ல ஆரம்பித்தார் வார்த்தைகள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, அதாவது ஊபத்துலேயும் தண்ணி வரும் அப்படியே மாதிரி டக்கு டக்குன்னு வர்றார். நிறையா சாய்ஸ் கொடுத்தாரு ராஜா சார் போதுண்ணே போதுன்னு சொல்லிட்டு அவனே இந்த டியூனை வந்து செலக்ட் பண்ண இந்த வார்த்தைகள் கண்ணே கலைமண்ணே வார்த்தைகளை செலக்ட் பண்ணார். சாங் அவரை வாசித்து பார்க்கும் போதே எங்களுக்கு இன்னும் இந்த சாங் வந்து ஹிட் ஆகும். ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல வி
செய்தது. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஸ்ரீதேவி மேமோட பெர்ஃபார்மன்ஸுமே இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது. ஸோ அந்த சமயத்தில் அவார்டு அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கணிப்பே இருந்துச்சு. பட் ஆனால் அது அங்கே மாறின சமயத்தில் ஸோ இங்கே இங்கே இன்னொருஸில் என்னென்ன மாதிரியான டாக் போயிடுச்சு சார்? இல்லை என்னென்னா வெரி ஃப்ராங்க் வித் யூ, நாங்கள் வந்து பாலு மகேந்திரா சார் தான் முயற்சி எடுத்தார். எனக்கு வந்து அப்போ வந்து இந்த நேஷ்னல் அவார்டு அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ங்கிறதுனால எனக்கு தெரியாது. அவரும் வந்து முயற்சி எடுத்தார், முயற்சி எடுத்து அதுக்கு ஒரு வேர்ஷன் எடுத்து ரெடி பண்ணி அனுப்பிச்சார். அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் தெரியாது, அவருக்கும் வந்து அவர் பெரிய நாங்கள் ஒரு லாபிங் அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அங்கே பேசப்பட்டது, நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் ஸ்ரீதேவியா சப்னா அஸ்மியா அப்படிங்கிற போது அங்கே நார்த் இந்தியனோட அவங்களோட அந்த இது வந்து என் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் மோர் ஸோ. என்ன இருந்தாலும் ஸ்ரீதேவி தான் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அந்த அந்த இடத்துல தே டிசைடட் ஆன் ஷப்னா அஸ்மி அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். அண்டு கமல் சார் இன்வேரியபிளி அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு அவருக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, மிஸ்டர் பாரத் அவார்டும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபி கிடச்சிது, வேறு இன்னும் ஏதோ ஒன்று கிடச்சிது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் வந்து 100% வந்து இவங்களுக்கு தான் கிடச்சிருக்கணும். ஏன்னா நேற்று படம் பார்க்கும்போது கூட நான் ஜஸ்ட் காப்பி செக்கிங் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அம்மாவோட இன்ட்ரிகேட் மூமெண்ட்ஸ், இந்த கண்ணு மூமெண்ட்டு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஷீ ரியலி டிசர்வ்ஸ் இட். அண்ட் நம்ம வி ஆர் மிஸ்ஸிங் எ வெரி கிரேட் ஆர்டிஸ்ட். சார் இப்போ இப்போ தலைவி படம் வந்து இங்கே நிறைய பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஜெயலலிதா மேமோட வாழ்க்கையை வரலாறு. ஸோ அதில் வந்து சில சில திருத்தங்கள்லாம் இருந்திருக்கு படங்களுக்காக. ஸோ அதில் வந்து ஆர்எம்பி சாரோட கேரக்டரை தான் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து படத்தில் ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இருந்துச்சுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்குமே தெரியும். ஸோ அது உங்களுக்கு படமாக அப்படி ஒரு தவறான காமிக்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஃபீலிங் எப்படி சார்? நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், தம்பி லை நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி வந்து சரித்திரம் எழுதும் போது படமாக எடுக்கும் போது பயோகிராஃபி எடுக்கும் போது உண்மையை தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணணும். அவர் ஆர்எம்பி பற்றி உங்களுக்குலாம் தெரியாது, அவர் புக்கை நீங்கள் படிங்க, படித்தாதான் வந்து உங்களுக்கு உண்மையான சூழ்நிலை தெரியும் அப்படின்னு நான் வருத்தப்பட்டு சொன்ன ஒரு மெசேஜும் அனுப்பிச்சேன். நான் எனக்கு மேலே ரொம்ப வருத்தம். ஓகே ஆமாம், ஏன்னா சார் அவரோட சாக்ரிஃபைஸ் அவர் எம்ஜிஆருக்காக எப்படி இருந்தாருங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு தெரியும், பாலிட்டிக்ஸில் இருந்தவங்களுக்கு தெரியும். இவர் வந்து தலைவிங்கிறது அந்த அம்மா பேஸ் பண்ணி போயிருக்காரே தவிர அதில் கரெக்டாக வந்து போர்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து ரீசெண்டாக அந்த ரிவ்யூஸில் பார்த்தப்போ கூட அவங்களுக்கு எதிராக இருந்தது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இவரை வந்து வில்லனாக காமிச்சிட்டாங்கிறது தான் நிறைய பேரோட இருந்துச்சு. ஸோ அதுக்கு அவர் என்ன சார் சொன்னார், விஜய் சார் என்ன சொன்னார்? ஏல் விஜய் சார் அவருனால வந்து என் கூட திருப்பி பேசவே முடியல. அப்போ கூட நிறைய பேர் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள் நான் பேர்லாம் சொல்லல, பெரிய பெரிய ஆட்கள்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவனை ஏன் சும்மா ஓட்டுறீங்க அவரை, விஜய மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே, லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானேன்னு மாமா ஒரே வார்த்தை சொல்லிட்டார், உலகத்துக்கு தெரியும் என்னால விட்டுருங்க சொல்லிட்டேன். விட்டோம். ஓகே சார். ஸோ ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி வந்து பல விஷயங்கள் உங்களோட இந்த 40 வருட ட்ராவலில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நாங்கள் சீரியஸாக சொன்னோம்னா மூன்றாம் பிறை படத்தை வந்து நாங்கள் அப்போ தேட்டர்லாம் நாங்கள் பிறக்கவே இல்லை. ஸோ தேட்டரில் நாங்கள் பார்க்கவே இல்லை எங்களோட ஜென்ரேஷன். இப்போ திரும்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேட்டரில். ஸோ அதையும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஷோரா, நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் வெற்றி மாறன் சாரும் ரொம்ப வந்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரி நம்ம இதாக பண்ணணும், ஏன்னா பாலு மகேந்திரா சாகருக்காக பண்ணணும், அவங்களாம் அவர் கூட இருந்தவங்க இல்லையா. நான் சொன்னேன் இல்லை சார் நம்ம பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம், கமல் சார் பிஸியாக இருக்கார், நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல விழா மாதிரி வச்சு அதில் வந்து பாலு மகேந்திராவையும் இன் மெமரி ஆஃப் பாலு மகேந்திரா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அன்னைக்கு ஏதோ ஒரு இது புக் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு ஷோ வைக்கலாம் அப்படின்னு. ஓகே சார், ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின உங்களை கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோவை மிஸ் பண்ணலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜோக்கா பரம்பரை தான் வந்து ஒரு முத்திரை குத்துறது ரோகிணியில் போனேன் 4:00 என்னால் தேட்டருக்குள்ளேயே போக முடியல. அவர் வந்து ஒர்க்காஹாலிக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்
அப்படின்னு தான் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங். அந்த மாதிரி உடம்புல அவ்வளோ ஆப்ரேஷன்லாம் பண்ணி திருப்பி கம்பேக் பண்ணுறதுனா நான் சொன்ன மாதிரி சாதாரண விஷயம். பிஏஎஸ் ஹால்மார்க் நகைக்கு பிரில்லியன் கட். உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9840222990.